Tracking Tech Office ku vanda idvaraikum best phone under 15000 rupees naanga vandu unbox panni ungalku review kodukala na adu thappa poirunga vandiruchu Realme P1 5G neengalum nariya per ketirundinga comment section la Realme P1 oda unboxing podunga nu solittu adu poorthi senjiruva innikku adiyana Realme P1 best phone under 15000 rupees solran therinjikradhukku video va kandipa kadasi varaikum paarenga idha first time enga channel la vandirukeenga na en per Arshad neenga paathittu irukku Tracking Tech Tamil Realme P1 unboxing aarambikkalama. So Realme box neenga pathina yellow color la P1 5G nu potirukku Realme oda branding irukku most reliable smartphone service provider ama service provider ah interesting அப்படின்னா Realme தான் பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்குறாங்களா இந்தியாவில்? CMR சர்வே ரிப்போர்ட் அப்படி தான் சொல்லுதாமா? இன்ட்ரெஸ்டிங், இது எனக்கு தெரியவே இல்லையே. Realme யூசர்ஸ் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்கு? சர்வீஸ் நல்லா இருக்கா? உண்மையாக நல்லா இருக்கா? காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லிட்டை திறந்தோடனே ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து மேக் இட் ரியல்னு போட்டிருக்கோம். ஆப்வியஸ்லி அவங்க டேக்ல என்னது வெல்கம் டு Realme ஃபேமிலி, தேங்க்யூ. அதுக்கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. ஓரளவு நல்ல குவாலிட்டி தான், நாட் டூ பேட். சேஃப்டி கைட், டாக்குமெண்ட்ஸ், SIM ejector tool எல்லாமே இருக்கு. ஓகே, சைடில் வைப்போம். அது கடையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஒரு 45 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. USB டைப் A போர்ட் உள்ள சார்ஜர் உங்களுக்கு கிடைச்சிரும் பாக்ஸ்லேயே, அண்ட் டைப் A டு டைப் C சார்ஜரும் உங்களுக்கு கிடைச்சிரும் பாக்ஸ்குள்ளேயே, which is good. நல்ல ஒரு பேக்கேஜ் தான், அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. 15000 கீழே வந்து உங்களுக்கு வேணுங்கிற விஷயம் எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க, which is nice. இப்போ ஃபோன் எடுத்து பார்த்துடலாம். பக்கத்துலேயே நான் அந்த சிலிகான் கேஸையும் வச்சிருக்கேன், just to check. Oh, nice. இன்ட்ரெஸ்டிங். இந்த கலர் பேர் வந்து ஃபீனிக்ஸ் ரெட்னு போட்டிருக்காங்க. அந்த ஆஷஸ் மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்காங்க. பின்னாடி ஃபிளாட் பேக் தான், ஆனால் பெரிய ஒரு சர்க்குலர் கேமரா மாடியூல் கொடுத்துட்டு 4 கேமரா ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய மாடியூல் கொடுத்துட்டு அதில் 4 கேமரா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குறாங்க. விபூதி அடிக்க பார்க்குறாங்க பிராண்ட்ஸ், பட் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. பின்னாடி வந்து 2 கேமராஸ் தான், அதை பற்றி சொல்கிறேன். பட் ஃபுல்லாக பிளாஸ்டிக் பாடி தான், சைட்லேயும் பிளாஸ்டிக் தான், ஆனால் கலர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இன்னொரு கலர் ஒன்று இருக்குது, பீகாக் கிரீன் கலர். ஒரு குவிக் டெஸ்ட் பார்த்துலாம் இந்த சிலிகான் கேஸ் போட்டு, ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா இது பார்க்கிறதுக்கு அவ்வளவு நல்லா இல்ல வித் தி கேஸ். ஏன்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் வந்து அந்த ஃபீனிக்ஸ் ரெட்டோட அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, லுக் இருக்குல்ல, அது கொஞ்சம் குறைச்சிருது. ஆக்சுவலி இட் லுக்ஸ் பெட்டர் லைக் திஸ். ஓகே, இந்த போன்ல வந்து ரைட் சைடுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேலே வால்யூம் ராக்கர் இருக்கு. மேலே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்போன் ஜாக் கிடைச்சிரும். அதுக்கு பக்கத்துலயே வந்து ஒரு ஸ்பீக்கருக்காக ஸ்லிட் கொடுத்திருக்காங்க. சோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் இருக்கு இதுல. அது பக்கத்துலயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மைக் கொடுத்திருக்காங்க. கீழ வந்து உங்களுக்கு டைப் சி 2.0 போர்ட் கிடைச்சிரும். அது பக்கத்துலயே ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. சோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கண்டிப்பா. அண்ட் இங்க இன்னொரு மைக் கொடுத்திருக்காங்க. செகண்ட் மைக் அங்க இருக்கு, இந்த பக்கத்துல ஒண்ணும் இல்ல. ஓகே, SIM கார்டு ட்ரேவை திறந்து பார்த்துடலாம் ஒரு தடவை குவிக்லி. சோ உங்களுக்கு ஒரு ஹைபிரிட் ஸ்லாட் கிடைச்சிரும். நீங்க 2 நானோ SIM கார்ட்ஸ் போட்டுக்கலாம், இல்லனா 1 நானோ SIM கார்டு அண்ட் 1 மெமரி கார்டு நீங்க போட்டுக்கலாம். சட்ஸ் குட். வெயிட் கூட நீங்க பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு 175 கிராம், 180 கிராம்னு வச்சு, ஓ 187 கிராம் இருக்கு. பட் ஸ்டில் அண்டர் 190 கிராம்ஸ்னால கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆனா என்ன கொஞ்சம் கம்ப்ளீட்லி பாக்ஸியான டிசைன் கொடுத்துருக்கனால அவ்வளோ கம்ஃபர்டபுளா தெரிய மாட்டேங்குது ஹோல்ட் பண்றதுக்கு. மோட்டோ G64 அந்த கர்வ் கொடுத்திருந்தனால கையில பிடிக்கிறதுக்கு நல்லா இருந்தது, கம்ஃபர்டபுளா இருந்தது கம்பேர்ட் டு திஸ். பட் ஸ்டில் நல்ல டிசைன் கண்டிப்பா சொல்லுவாங்க. சரி, ஒரு குவிக் டிராப் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பேசிக்கான டிராப் டெஸ்ட் தான், பெருசா ஒன்றும் இல்லை. நோ ப்ராப்ளம். அண்ட் பவுன்ஸ் அடிச்சுடுங்க, பிரச்சனை இல்லை. டிஸ்பிளே பக்கம் நான் ட்ராப் பண்ணேன். டிஸ்பிளேல ஏதாச்சும் ப்ரொடெக்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே சொல்ல ரியல்மி. பட் ஸ்டில் இப்போலாம் டிஸ்பிளே குவாலிட்டி ஓரளவு பரவாயில்ல தான் இருக்கு. ஸோ தட்ஸ் ஓகே. ஸோ டிஸ்பிளேல ஸ்க்ராட்ச் விழுகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் விழுகிற சான்சஸ் உண்டு. ஸோ நீங்கள் வந்து ஒரு டெம்பர் கிளாஸ் வாங்கி போட்டுக்கோங்க. பட் நீங்கள் பாக்ஸ் இருந்து வெளியே எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் கொடுத்துட்றாங்க. ஸோ தட்ஸ் குட். ஒரு விஷயம் நான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஃபோனில் IP54 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி குட். இந்த பிரைஸ் ரேஞ்சில் IP54 ரேட்டிங் வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். பேசிக்லி ஸ்பிளாஷஸ் ஆஃப் வாட்டர்லேருந்து இது ப்ரொடெக்ட் ஆயிரும். ஸோ that's not too bad. சரி, டிசைன் நல்லா இருக்கு, நல்ல ப்ரொடெக்ஷன்ல கொடுத்துருக்காங்க, IP54 ரேட்டிங்லாம் இருக்கு. சரி, டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா தாறுமாறா இருக்குங்க. இது வந்து ஒரு 6.67 இன்ச் full HD plus resolution உள்ள 120 Hz refresh rate டிஸ்ப்ளேங்க. ஆனா பெஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா, இது வந்து ஒரு AMOLED பேனலுங்க. ஆமா, just take a look at this bezel size பாருங்க, எவ்வளவு சிறுசா வச்சிருக்காங்க. இந்த விஷயம் Realme கரெக்டாக செஞ்சுருக்காங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். திஸ் இஸ் வெரி வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ப்ரீமியமான டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்ச் ஹோல் கூட சிறுசாக இருக்குது, பெசல்ஸ் சின்னதாக இருக்குது, சின்னதாக இருக்குது. மோட்டோ G64 LCD டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க, அதோட பெட்டராக இருக்குங்க. ப்ளஸ் இதில் வந்து நீங்கள் யூடியூப்பில் HDR வீடியோ ப்ளேபேக் பண்ணிக்கலாம். அண்ட் நாங்கள் ப்ளேபேக் பண்ணி பார்த்தபோது ஒரு ஸ்டட்டரும் இல்லை, க்ளீனாக ப்ளே ஆச்சு, நோ ப்ராப்ளம். அடுத்தாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து natural color mode so color accuracy is plus 2000 nits peak brightness HDR video. In fact, high brightness mode 1200 nits brightness display clear in the price range bright and clear display. I think this is the best display in this price range. Correct, Arnav? Yeah. Arnav, correct. In the phone, you have 240Hz touch sampling rate. So, touch response is smooth. It's very, very nice. And instantaneous touch sampling rate 2200Hz. That's software-based implementation. Avlo daily life la the difference but still, touch response is good. So, overall, display experience is good. Very good. And display AMOLED display in-display fingerprint scanner. Quicker, faster unlock. No problem. Siri, haptic feedback in the price range crisp x-axis linear motor expect or soft vibration feedback which is okay. By the way, display experience audio experience stereo speakers Dolby support Dolby Atmos support but reality audio support and stereo speaker quality actually best in solla mudiyadhu orala nalla irukku neengale kettu parunga solunga ungalku pidichirukka pidiklayanu. That's why you have a 3.5mm headphone jack. Innovation we noticed Bluetooth you high-res audio codec support LHDC and LDAC. Good job. Seri, the performance. Performance patti solradhukku munadi neenga ketta maadhiriye naanga unboxing kondu vandutonga. Neenga kekradala naanga try pannite da irukom. Engalaala mudinja alavu naanga try pannite irukom. So, ungalku naanga kodutha and aadharavu neenga vandu engalukku support pannunga. Please hit the subscribe button. Enga mari channels neenga support panninga da naangalum adhigadhigama ungalku nalla nalla video கூடிய சீக்கிரம் கொண்டு வர முடியும். ஏனா Realme P1 வீடியோ உங்களுக்கு தெரியும் டிலே ஆயிருச்சு பட் ஸ்டில் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். சோ அர்ணா சொல்றான் ஃப்ரீ தான் சப்ஸ்கிரைப். ஆமா கரெக்ட் தான் ஃப்ரீ தான் ஒரு கட்டாயம் இல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So under 15,000 rupees first time media tech Dimensity 7050 chip கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வந்து ரெண்டு variants கிடைக்கும். 6GB இல்லனா 8GB RAM variants கொடுத்திருக்காங்க. LPDDR4X RAM type கிடைக்கும் உங்களுக்கு. அத தவிர நீங்க பாத்தீங்கன்னா 128GB இல்லனா 256GB storage variants கிடைக்கும். அது UFS 3.1 storageங்க இந்த price rangeல. And இந்த specs எல்லாம் வெச்சு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு performance தாறுமாறா இருக்கு. 6 லட்சத்துக்கு மேல உங்களுக்கு Ant2 score கிடைச்சதுங்க. In fact CPU throttle ஆகுதா இந்த price rangeல இவ்வளவு நல்ல processor கொடுத்திருக்காங்களே CPU throttle பண்ணுதா அப்படினு கேட்டிங்கனா அது இல்லங்க 92% system stability kadachadhu engalukku 40 thread 30 minutes naanga run pannom smooth ah irukku performance. In fact daily usage la neenga pathina suttama oru kora solradhukku illa, it's very very smooth and responsive. Plus gaming kuda neenga panna virumbinga neenga oru gamer ah irundinga indha phone under 15000 neenga kandipa consider pannalam. Ena BGMI valaadradhu vandu smooth graphics at 60 frame rates la neenga valaadlam. Plus Call of Duty mobile kuda neenga valaada virumbinga low graphics la 60 fps neenga valaadlam. 60 fps gaming is possible on this which is nice. Naanga gaming panni paathabodu kuda engalukku heating suttama theriyala which is also very very good. Or best performing phone under 15,000 in this price category. Okay, network and radio connectivity Wi-Fi 5 support so dual band Wi-Fi Wi-Fi 6 Bluetooth 5.2 support NFC and other thing 5G band support so Airtel and Jio 5G support. Battery of course 5000 mAh battery standard Android phones 5000 mAh battery in the phone 1.5 days battery life expect moderate usage plus in the box 45 watt charger which in the phone about 65 minutes la full charge pannikala naanga test panni paathapodu we got that number. Good job. Siri ellame nalla iruke software la edachi prachana iruka appdin kettingana irukku solra nanu but adukku munadi ungalku Realme UI 5.0 based on Android 14 koduthirukanga and Realme enna promise pandranga na 2 varsha software updates kodupangalaama 3 varsha security updates kodupangalaama which is really 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 good. Ana enna good illa appdin kettingana bloatware ekkachakkama iruke dark patterns neenga setup pannumbodhu vanda the vishayatha ungala click panna vekkiyunga andha madri dark patterns nariyave irukku. Plus neenga setup pannadukku appuram app market recommendations vandirudhu yekkachakama bad recommendations illa but still it's there. Adutha neenga pathina glance lock screen integration vera vechirukanga of course switch off panniralam but oru premium ana software experience ungalku kadikadhu. For example Moto G64 enak pidicha software experience adu comparison la indha Realme P1 vandu bloatware la vechi konjam tappu pannitaanga but still thankfully Basically, you can uninstall it, plus you can switch off it, so that's good. And in the matter of experience, for example, extra apps, or glance integration, that's why Realme costs, hardware cost. That's why you can get price in the phone. So finally, cameras. Main 50MP primary camera, 16MP selfie camera, 2MP portrait camera. That's use. And we see the photos, the quality is good, sharp pictures, especially low light photos. We friends and family photos, people photos. That's decent skin tone. Portrait mode, it's all good. Selfies are crisp. HDR performance is better, but still, in the price range, it's a good camera experience. Another vision is that you the primary camera, you can record 4K 30fps videos. Phones generally the option. But 4K 30fps you record electronic image stabilization 1080p 60fps. So that's good. Front camera you can 1080p 30fps videos record. So overall camera experience I really like it. We take photos, video samples and G drive link comment section you can check. So overall in the price range Realme P1 better phone phone. In fact, you can display AMOLED, brightness, performance best performance, 5000 mAh battery, 45W charging speeds, 2 software updates, promise camera photos. So overall experience actually nalla and easier in the phone I recommend pannuven. In the phone comparison phone comment section try. I like this Realme or nalla phone launch 15,000 kila or nalla phone. This is a good phone. Kandipa in the video useful number useful friends, family members to share 15,000 kilo phone in the phone useful the channel support subscribe video. Click Track and Tech Tamil.